இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. போட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா மசிலை ரிலாக்ஸ், அது எங்கெல்லாம் தேவைப்படும் நமக்கு வந்து இப்போ இந்த ஃபோர்ஹெட்ல அப்புறம் இந்த ஐக்கு சைட்ல அங்கெல்லாம் வந்து ரிங்கிள் லைன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து நம்ம போட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மி யூனிட்ஸ் தான் தேவைப்படும். அங்கே இன்ஜெக்ட் பண்ணும்போது நோஸ் நிறைய பேருக்கு ஃபிளாட்டாக இருக்கும், ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த போட்டாக்ஸோ ஃபில்லர்ஸ் மூலியமாக ஏதாவது பண்ண முடியுமா? போட்டாக்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல வால்யூம் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம வந்து நோஸை ஷார்ப்பாக காட்டணும்னா அந்த இடத்துல ஃபில்லர் ஃபில்லர்லேயே நான் ரைனோபிளாஸ்டிங்கிறது உள்ளே போய் நம்ம போனே சேஞ்ச் பண்ணுறோம், போனை சேஞ்ச் பண்ணுறோம், அனாட்டமிக்கலாக சேஞ்ச் பண்ணுறோம். ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கான்டூரிங் பண்ணுறோம்ல மேக்கப், அந்த மாதிரி இதை எந்த இடத்துல நமக்கு வால்யூம் கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல மட்டும் வால்யூம் கொடுத்தா நோஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இங்கே இருக்கும் நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் பார்க்கறது, அவங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு மூவி அவங்க ஸ்க்ரீனுக்கு வரப்போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு வேலை அதிகமாக ஃபில் பண்ணிட்டு அது ஏதாவது ஆப்ஷன் டு டிசால்வ் இட், அதிகமாக ஃபில்லர் போட்டாச்சு, லிப்பில் அதிகமாக ஃபில்லர் போட்டாங்க. இப்போ சில பேர் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிட்டு வரும்போது மோஸ்ட்டாக அங்கே எங்கேயாவது ஃபில்லர் போட்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் அதிகமாக இருக்குன்னு நினச்சாங்கன்னா இங்கே வந்து என்ன சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து வாட் மேக்ஸ் இட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உங்களோட நோஸ் எப்படி இருக்குது இதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஃபோட்டோ அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மோஸ்ட்டாக இல்லை நம்மிங் க்ரீம் போட்டுருவோம், எப்படியும் ப்ரிக் பண்ணால் வலிக்கு தான் செய்யும், அதுதான் நார்மல் பெயின் ரெஸ்பான்ஸ். ஆனால் அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மிங் க்ரீம் ஃபுல்லாக போட்டுட்டு எந்தெந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்மிங் க்ரீம் போட்டு ரெடி பண்ணிட்டு தான் போட போகிறோம். ஸோ பெயின் இருக்கா இருக்காது, ப்ளீடிங் இருக்கும், பெயின் எப்படி நார்மலாக ப்ரிக் பண்ணால் வரும். இட் இஸ் அட்வைசபிள் நாட் டு ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் ஃபார் அ வைல். அதுக்கு முன்னாடியுமே நம்ம போட்டாக்ஸ் ஃபில்லர் போடுற எந்த ப்ரிக் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே எந்த சர்ஜரிக்கு முன்னாடியுமே இல்லை அட்வைஸ் த பேஷண்ட்ஸ் ஸ்மோக்கிங்கும் ஆல்கோஹால் அவாய்ட் பண்ணுங்கள் மினிமம். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எடெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்ஸிடன்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. ஹாய் மேம், வணக்கம். ஹாய். ஓகே மேம், ஸோ இப்போ சர்ஜரிஸ் அதெல்லாம் ஒரு சைட் வச்சிடலாம், இப்போ வந்துட்டு போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் அது வந்துட்டு இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் நார்மல் பீப்புள் கூட நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இதை பற்றின ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸோ இதை பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஸோ போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ்னால் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ், ஃபில்லர்ஸ் வந்து அதோட வேர்ட் மாதிரியே இட்இல் ஃபில். ஒரு பிளேஸில் வந்து வால்யூம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல நம்ம வந்து ஃபில்லர் இன்ஜெக்ட் பண்ணோம்னா அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணும், அதுதான் ஃபில்லர். போட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா மசிலை ரிலாக்ஸ் பண்ணும், அது எங்கெல்லாம் தேவைப்படும் நமக்கு வந்து இப்போ இந்த ஃபோர்ஹெட்ல அப்புறம் இந்த ஐக்கு சைடில் அங்கெல்லாம் வந்து ரிங்கிள் லைன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து நம்ம போட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மி யூனிட்ஸ் தான் தேவைப்படும். அங்கே இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சுருக்கம் தெரியாது, சுருக்கம் அப்படியே மறந்துடும், அந்த மசில் ரிலாக்ஸ் பண்ணிடும், ஸோ அது வந்து வெளில தெரியாது. இதுதான் போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ். இது வந்து ஆன்டி ஏஜிங் ஆர் என்ன சொல்கிறது டு ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி, வி ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இதை வந்து ரெகுலராக ஒரு லேட் 20ஸ்லேருந்து அசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஃபேஸை. இங்கே மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் ரிங்கிள்ஸ் தெரிய ஆரம்பிக்குது, இல்லை டார்க் சர்க்கிள்ங்கிறது வந்து வால்யூம் லாஸ்னால இருக்குது, ஸோ அந்த வால்யூமை ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருக்கட்டும், ரெகுலர் பீப்புளாக இருக்கட்டும், இதை நோட் பண்ணிவிட்டு தெல் ஸ்டார்ட் தட் ஜர்னி ஒரு லேட் 20ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணிட்டா போட்டாக்ஸ் ஒரு நீட் வந்து கம்மியா இருக்கும். இப்போ ஒரு 40ல தான் அவங்க போய் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரிங்கிள்ஸ் ஆல்ரெடி நல்லா வெல் ஃபார்ம்டா இருக்கும், அந்த வெல் ஃபார்ம் ரிங்கிள்ஸ் நம்ம நிறைய போட்டாதான் அது ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் வந்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரியா, இல்லை அதோட மெத்தடாலஜி எப்படி மேம் பண்ணுவீங்க? போட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் 5 டேஸ்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கும் அந்த ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இட் லாஸ்ட் ஃபார் அபவுட் 4 மந்த்ஸ்லேருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும், டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட்ஸ் மெட்டபாலிசம், எவ்வளோ நாள் அது அங்கே இருக்க எஃபெக்ட் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து இருக்கும் போட்டாக்ஸோட எஃபெக்ட். ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் கூட இருக்கலாம், 8 மந்த்ஸ் டு 1 இயர் வரைக்கும் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வால்யூம் வந்து பாடி திருப்பி அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து அந்த வால்யூம் கொடுக்குற மாதிரி இருக்கும் வெளியில். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நோஸ் நிறைய பேருக்கு ஃபிளாட்டாக இருக்கும்ல மேம், ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த போட்டாக்ஸோ ஃபில்லர்ஸ் மூலியமாக ஏதாவது பண்ண முடியுமா? போட்டாக்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல வால்யூம் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம வந்து நோஸை ஷார்ப்பாக காட்டணும்னா அந்த இடத்துல ஃபில்லர், அந்த ஒரு ஃபில்லர்லேயே நிறைய கன்சிஸ்டன்சி இருக்குது, ஸோ ஒரு போனி கன்சிஸ்டன்சி இருக்க ஃபில்லர்னா அங்கே கொடுத்தோம்னா அது ஒரு பாயிண்டடாக அந்த நோஸ் ஃபில்லர், அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபிளாட்டாக இருக்கிறது சின்ன நோஸை இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக நேரோவாக
லாங்காக கட்டலாம். ஸோ இப்போ நோஸுக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குல்ல மேம், ரைனோபிளாஸ்டி, ஸோ இதுக்கும் இந்த ஃபில்லர் மூலயமா நம்ம பண்ணுறதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? ரைனோபிளாஸ்டிங்கிறது உள்ளே போய் நம்ம போனே சேஞ்ச் பண்ணுறோம், போனை சேஞ்ச் பண்ணுறோம், அனாட்டமிக்கலாக சேஞ்ச் பண்ணுறோம். ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கான்டூரிங் பண்ணுறோம்ல மேக்கப்பில், அந்த மாதிரி இதை எந்த இடத்துல நமக்கு வால்யூம் கொஞ்சம், இப்போ இந்த இடத்துல மட்டும் வால்யூம் கொடுத்தா நோஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இங்கே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து அந்த ப்ராமினன்ஸ் இருக்காது. ஸோ அந்த இடத்துல கொடுத்தா நோஸே கொஞ்சம் பெருசாக அது அந்த ஃபேஸ்க்கே வந்து ஒரு ஒரு கான்டர்ட் ஃபேஸாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வெளியிலேருந்து நம்ம அந்த கான்டூரிங் மாதிரி வெளியில் பண்ணுறது வந்து ஃபில்லர். வெளியிலனா என்ன சொல்றது, நாட் டூ இன்வேசிவ் சர்ஜரினா கட் பண்ணி உள்ள போறோம், நோஸ்க்குள்ள போய் சேஞ்ச் பண்றோம். இது கட் பண்ண தேவையில்லை, ஃபில்ல இன்ஜெக்ட் பண்ணிடலாம். அதோட அது பண்ணி ரைனோபிளாஸ்டி பண்ணிட்டோம்னா இட்ஸ் பர்மனெண்ட், ஃபார் எவர் அப்படியே இருக்கும். இந்த ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி திருப்பி திருப்பி பண்ற மாதிரி. இப்போ நீங்க சொன்னீங்களா இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏன்னா இந்த வருஷம் நான் பண்றேன், அப்போ எனக்கு ஒரு ஒரு ஷேப் இருக்கு, இப்போ நெக்ஸ்ட் இயர் எனக்கு இதே மாதிரிதான் ரிசல்ட் வருமா, இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுறதுக்கு ஃபில்லர்ஸ் இருக்காவா? அது நீங்க யார்கிட்ட போடுறீங்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க போடுற இடத்துல உங்களுக்கு செட்டான பர்சன் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதே இடத்துல கரெக்டா போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் அதே மாதிரி திருப்பி கண்டினியூ ஆகும். ஓகே, சில செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் அழகா அவங்களுக்கு காட்டுது. சில பேருக்கு வந்துட்டு அதுவே பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, ஒரு மாதிரி வாய் பெருசாயிடுது, இல்லை மூக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, மூஞ்ச வீங்கின மாதிரி இல்லை ஆயிடுது, இல்லை மூஞ்ச டொக்குல இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இது எதனால? இப்போ யூஸ்வலாக வந்து நீங்கள் செலிப்ரிட்டிஸ் பார்க்குறது அவங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு மூவி அவங்க ஸ்க்ரீனுக்கு வரப்போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு வேலை அதிகமாக ஃபில் பண்ணிவிட்டு தெர் இஸ் அன் ஆப்ஷன் டு டிசால்வ் இட். இப்போ அதிகமாக ஃபில்லர் போட்டாச்சு, லிப்பில் அதிகமாக ஃபில்லர் போட்டாங்க. இப்போ சில பேர் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிட்டு வரும்போது மோஸ்ட்டாக அங்கே எங்கேயாவது ஃபில்லர் போட்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் அதிகமாக இருக்குன்னு நினச்சாங்கன்னா இங்கே வந்து அதை டிசால்வ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி டிசால்வ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃபில்லர் பொறுத்த வரைக்கும் டிசால்வ் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். பிடிக்கலாம் நான் அப்போ ஒன்றே டிசால்வ் பண்ணிக்கலாம். போட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் போட்டாக்ஸ் வந்து யூ ஹாவ் டு லெட் இட் பி தர். அது வந்து போய் அந்த மசில பிளாக் பண்ணி அந்த மசில ரிலாக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அது உங்களோட பாடியில் ஒரு 6 months ஒர்க் பண்ணுனா அந்த 6 months கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது அதில் மோஸ்ட்டாக தப்பு இருக்காது, கரெக்டாக மார்க் பண்ணி பண்ணிட்டா அந்த மசிலில் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த 6 months விடுத்துட்டு விட்டதுக்கப்புறம் அதோட ஆக்ஷன் தானாக போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு சப்போஸ் நானே இப்போ வந்துட்டு இந்த போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட வரேன்னா எனக்கு வந்துட்டு என்னோட நோஸ் இப்படி தான் இருக்கணும்னு நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சிருப்பேன்ல, ஸோ அதை எப்படி நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் எப்படி கன்வே பண்ணுறது, அண்ட் நீங்கள் அதை என்கிட்ட காட்டுறதுக்கு ஏதாவது டெக்னாலஜி ஏதாவது இருக்கா, எப்படி அதை நீங்கள் மூவ் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி பண்ணவங்க இல்லை மற்ற பேஷண்ட்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்னது ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதையும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, இதுக்குன்னு நிறைய டிவைஸ் இருக்குது, அதில் பார்த்துட்டா நீங்கள் அந்த மைண்ட் அதுக்கு செட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நம்ம அனாட்டமிக்கலாக அது ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி வரும்னு 100% கேரண்டி கொடுக்க முடியாது. உங்கள் பாடி வந்து அந்த ஸ்வெல்லிங் கொஞ்சம் இருக்குன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்வெல்லிங் 2 years வரைக்கும் கூட இருந்துடும். அந்த 2 years அந்த ஸ்வெல்லிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு டிப்ரெஸ் ஆயிரும், நம்ம எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சோம், இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கும் அப்படின்னா நீங்கள் டிப்ரெஸ் ஆயிருங்க, உங்களுக்கு அடுத்த 2 years ரொம்ப மோசமாக போகும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் நோஸ்க்கு என்ன சேஞ்ச் பண்ண முடியும், இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து வாட் மேக்ஸ் இட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உங்களோட நோஸ் எப்படி இருக்குது, இதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ணலாம். ஒரு போட்டோ அப்படிங்கறதுல ஃபிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் வில் அவாய்ட் ஷோயிங் தட், அது இட்ஸ் ஈஸிலி அவைலபிள். நீங்களே போய் இப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இப்படி பண்ணலாம், இப்படி நோஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஆப் இருக்கு, பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கெட் ஃபிக்ஸ் டு தட். ஸோ இந்த போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஒரு ஊசி அப்படியே குத்துவாங்க, பிளட் வரும், அதை பார்க்கவே மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்? நம்மிங் க்ரீம் போட்டுருவோம், எப்படியும் ப்ரிக் பண்ணால் வலிக்க தான் செய்யும், அதுதான் நார்மல் பெயின் ரெஸ்பான்ஸ். ஆனால் அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மிங் க்ரீம் ஃபுல்லாக போட்டுட்டு எந்தெந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்மிங் க்ரீம் போட்டு ரெடி பண்ணிட்டு தான் போட போகிறோம். ஸோ பெயின் இருக்கா இருக்காது, ப்ளீடிங் இருக்கும். பெயின் எப்படி நார்மலாக ப்ரிக் பண்ணால் வருமோ அந்த பெயின் இருக்க மாதிரி ப்ளீடிங்கும் வரும், அது நார்மல் தான். பட் நீங்கள் பயப்பட வேண்டாம், அது ஒரு ரத்தத்தை பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக வலிக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், வலிக்காது. ஒரு 4-5 ப்ரிக் ஒரு 4-5 ப்ரிக் தேவைப்படும் ஒரு இடத்துல, அது முடிச்சுட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் வர்றதுக்குள்ள தானா அது சப்சைட் ஆகும். அந்த நீங்க நம்மிங் கிரீம் போட்டதும் அந்த பெயின் ரிக்கவரியும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல இருக்கும், நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆயிடும். ஓகே மேம், ஸோ இப்போ இந்த போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு இது இதெல்லாம் தான் சாப்பிடணும், இது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? பெருசாக எதுவும் கிடையாது, இது நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கான்ட்ரா இண்டிகேட்டட் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இட் இஸ் அட்வைசபிள் நாட் டு ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் ஃபார் அ வைல். அதுக்கு முன்னாடியுமே நம்ம போட்டாக்ஸ் ஃபில்லர் போடுற எந்த ப்ரிக் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே, எந்த சர்ஜரிக்கு முன்னாடியுமே, எந்த ப்ரிக் பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே வில் அட்வைஸ் த பேஷண்ட்ஸ் ஸ்மோக்கிங்கும் ஆல்கோஹாலும் அவாய்ட் பண்ணுங்கள். மினிமம் 3 weeks குவிட் பண்ணி
பண்ணிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படி பண்ணாதான் வந்து ப்ளீடிங் டெண்டன்சிஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒருவேளை ஸ்மோக்கராக இருந்தால் அவங்களுக்கு ப்ளீடிங் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்கோஹால் கன்சம்ஷன்லையும் அதுக்கும் அதுக்கான இன்ட்ராக்ஷன் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கும் சேஃபாக நம்ம பண்ணுறது வந்து காஸ்மெட்டிக் பர்பஸஸ்க்காக. இதனால வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால வி லாஸ்ட் டைம் டு அவாய்ட் ஃபார் அட்லீஸ்ட் 3 weeks. இப்போ ஸ்மோக்கிங் பண்ணால் கண்டிப்பாக ப்ளீடிங் டெண்டன்சிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ரிக் பண்ணி அங்கே வந்து போட்டாக்ஸ் ஏதோ போடுறோம், ஃபர்ஸ்ட் அதோட அப்டேக் எப்படி இருக்கும்னு தெரியாது. பிகாஸ் நிக்கோட்டன் வந்து அவங்க பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது இல்லாமல் நம்ம ப்ரிக் பண்ணி போடும்போது அந்த இடத்துல வூண்ட் ஹீலிங் ப்ராப்ளமும் வரலாம், ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். போட்டாக்ஸ் ஃபில்லர் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், இதுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் வராது. ஆனாலும் இதுக்கு தான் வீல் அட்வைஸ் டம் நாட் டு ட்ரிங்க் ஆர் ஸ்மோக் பிஃபோர் த ப்ரொசீஜர். ஆஃப்டர் த ப்ரொசீஜரும் ஃபுல்லாக ஹீல் ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் இட்ஸ் அட்வைசபிள் நாட் டு டூ ஆல் தட். பட் ஸ்டில் ஒரு டைம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டைம் ஃப்ரேம் கொடுக்கறது பெட்டர். ஸோ இப்போ இந்த போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் வந்துட்டு நீங்கள் இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, இப்போது ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்ல இதனால ஏதாவது ரிஸ்க் ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது, இது எல்லாமே லோக்கலாக போடுறது தான். எதுவுமே ஜென்ரலாக ஹெல்த்தை எந்த வகையிலும் பாதிக்கிற மாதிரி சப்ஸ்டன்சஸ் கிடையாது. இது வந்து இப்போ லோக்கலாக நம்ம போட்டோம்னா அது வந்து ஹைலுரானிக் ஆசிட். நீங்கள் எப்படி ஸ்கின்னுக்கு வெளியில் ஹைலுரானிக் ஆசிட் ஸ்கின் கேரில் போடுற மாதிரி, இது வந்து கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சி ஆஃப் த சேம் ப்ராடக்ட். அது வந்து ஃபில் பண்ணும்போது பாடி கொஞ்சத்தை அப்சர்வ் பண்ணிடும் பிகாஸ் இட்ஸ் பயோ காம்பேட்டபிள். ரொம்ப மோசமாக ஏதாவது ஒன்று போட்டு அது வந்து பாடி ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அங்கே தான் இருக்கும். வயசு ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் வால்யூம் லாஸ் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். போட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக சொன்ன மாதிரி 6 months அந்த இடத்துல போய் ஒரு ரிசெப்டார் இருக்கும், அந்த ரிசெப்டாரை பிளாக் பண்ணிடும். அதனால தான் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. இல்லைனா மசில் வந்து அந்த ரிசெப்டாரை பிளாக் பண்ணலன்னா நீங்கள் வந்து அதை எமோட் பண்ணும்போது அந்த எமோஷன் பண்ணும்போது சுருக்கம் வரும். இது பிளாக் பண்ணுறதுனால அந்த சுருக்கம் வராது. ஸோ இது போய் ஒரு பசில் மாதிரி வச்சுக்கோங்க, போய் அதை பிளாக் பண்ணி வைக்கும். ஸோ இந்த புது பசில் புது ரிசெப்டார் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இது அதே இடத்துல இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் இது ஆக்ட் பண்ண போது, மொத்த பாடியிலையும் ஆக்ட் பண்ண போகிறது இல்லை. அதனால இது ரெண்டுத்தினாலையும் காம்ப்ளிகேஷன் எதுவும் வரப்போகிறது கிடையாது. நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா.